ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆதி சென்னை ஸ்பெஷல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் என்ன அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா? இது வந்து அடினியம் செடி. இந்த அடினியம் பிளான்ட்டை நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். இது வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்கு. 1 வீக் இவங்க வந்து ட்ராவல் பண்ணி இந்த குட்டீஸ்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த குட்டீஸ்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த அடினியம் பிளான்ட் வந்து நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஒரு அட்டை பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா சுற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு செடிகளையும் வந்து பேப்பர் நியூஸ் பேப்பரில் வந்து ரேப் பண்ணி அழகாக அனுப்பியிருக்காங்க. நான் ஆன்லைனில் 15 செடி ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த 15 செடி இருக்கா செக் பண்ணேன். 15 செடி இருந்துச்சு. நான் 15 கலர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் 15 கலர் வரல, ஒரு 8 கலர் தான் வந்திருக்கும். ஒரு சில செடிங்கள்லாம் வந்து 2-3 ஒரே கலராகவே வந்துச்சு. அதனால் வந்து எனக்கு 15 கலர்ஸ் இல்லை. இப்போது இந்த ஒரு அடினியம் பிளான்ட்டுடைய காட்டக்ஸ் மட்டும் ஒரு மாதிரி சொத்தையாக இருந்த மாதிரி இருக்குது. இப்படி அனுப்பியிருக்காங்க. சரி, நட்டு வச்சு எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த அடினியம் செடி வந்து மல்டிபெட்டல்ஸ் வந்து நான் ஆசைப்பட்டு தான் வாங்கினது. பொதுவாகவே வந்து நர்சரியில் வந்து இந்த அடினியம் பிளான்ட் வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். 350-450 அப்படின்ட்டு அந்த ரேஞ்சில் இருக்கும். நான் அதனால தான் இது வந்து 100 ரூபீஸ் சொல்லி வாங்கினது. இதுவரைக்கும் நான் அடினியம் பிளான்ட் வளர்க்கலை. இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, எப்படி வளருதுன்ட்டு பார்க்கலாமேன்ட்டு வாங்கினது. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் வந்து ரூட்டிங் ஹார்மோன் கலந்த தண்ணியை ஊற்றி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வாங்கின அந்த அடினியம் செடியை வந்து அதில் வந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். இந்த வீடியோவை வந்து நான் ரீசெண்டாக எடுக்கலை. இந்த வீடியோ எடுத்து 1 வருஷம் ஆகுது. 2021 June 22 இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இந்த செடியை வந்து நான் 2021 June 22 தான் வந்து நான் நட்டு வைக்கிறேன். 1/2 மணி நேரம் ஊற வச்ச இந்த அடினியம் செடியை எடுத்து நான் வெளியே அப்படியே காய வைக்கிறேன், உலர வைக்கிறேன். இந்த அடினியத்துக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, டெசர்ட் ரோஸ்ன்ட்டு. தமிழில் வந்து பாலைவன ரோஜா. இந்த அடினியம் பிளான்ட் வந்து வெயில் தாங்கி வளரக்கூடிய செடி. இதுக்கு வந்து குளிர் வந்து ஆகாது, மழை ஆகாது. இதை வந்து போன்சாய் செடியாகவும் வளர்க்கலாம். இதுக்கு வெயில் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த அடினியம் பிளான்ட்டுக்கு வந்து பாட் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பாட் மிக்ஸ்க்கு வந்து செம்மண், மாட்டு எரு, மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, பயோ ஃபெர்டிலைசர், போன் மீல் அதாவது எலும்பு தூள். இந்த அடினியம் பிளான்ட்டுக்கு வந்து முக்கியமானது வந்து எலும்பு தூள் தான். போன் மீல் தான் ரொம்ப முக்கியம். போன் மீல் போட்டால் நல்லா செடி வளரும். இந்த பாட் மிக்ஸில் வந்து நான் வந்து கொக்கோ பிட் ஆட் பண்ணல. அதே மாதிரி வந்து மணலையும் யூஸ் பண்ணலன்னா, கொக்கோ பிட் யூஸ் பண்ணால் வந்து தண்ணி அப்படியே இருக்கும் செடியில். அதனால் அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அந்த காடக்ஸ் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் செடி வளராது, செடி காஞ்சி போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து கொக்கோ பிட் யூஸ் பண்ணலை. மணல் வந்து நான் இதில் கலக்கலை. ஏன்னா மணல் கலக்கிறதுனால மணலில் வந்து நத்தைகள் இருக்கும். நத்தைகள் வந்து அப்புறம் செடியில் நிறையா வந்துடும். அதனால் நான் வந்து மணலை அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த அடினியம் பிளான்ட்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் தேவையே இல்லை. வாரத்துக்கு 1 நாள் தண்ணி ஊற்றினாலே போதும். நம்ம ஊருக்கெல்லாம் போனால் செடிக்கு தண்ணி ஊற்றணுமே, அந்த கவலையெல்லாம் இதுக்கு பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாட் மிக்ஸில் வந்து எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒன்றா கலக்கணும். நல்லா கலக்கின பிறகு வந்து ஒரு பாட்டில் வந்து எல்லாத்தையும் நிறச்சிக்கிடலாம். தொட்டியில் வந்து தண்ணி வடிகிறதுக்கு வசதியாக இருக்கான்ட்டு பார்த்துக்கணும். அது இல்லைன்னா அந்த ஓட்டை ஒன்று போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச இலை சருகெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டுக்கலாம். இந்த அடினியம் பிளான்ட்டை நான் எப்படி வளர்த்தேன்றதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கேன். இந்த செடியை நான் நட்டு முடித்த உடனே இந்த செடியை வந்து நான் நிழலில் தான் வைக்கிறேன். 2 நாள் நிழலில் வச்ச பிறகு தான் வந்து நான் அதை வெயிலில் வைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் இருக்கும் இந்த செடிக்கும். அதனால் நான் வந்து நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெயிலில் வைக்க போகிறேன். டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்
என்னன்ட்டு உங்களுக்கு தெரியலைனா என்னுடைய வீடியோவுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதில் வந்து விளக்கமாக சொல்லியிருப்பேன் டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் என்னன்ட்டு. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு உற்சாகத்தையும் புது புது வீடியோ போடுற ஆர்வத்தையும் எனக்கு கொடுக்கும். இந்த அடினியம் பிளான்ட்டுக்கு வந்து பெரிய தொட்டியெல்லாம் தேவையில்லை, சின்ன தொட்டியே போதும். இந்த தொட்டியில் வந்து இப்போ மண் நிறைச்சாச்சு, அதுக்கு மேலே வந்து பயோ ஃபெர்டிலைசர் போட்டாச்சு. பயோ ஃபெர்டிலைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செடியை நான் வந்து ஒன்று ஒன்றா நட்டு வைக்கிறேன். நானே வந்து பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இதோட சின்ன தொட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது வந்து 7 இன்ச் பாட்டு. இதோட சின்ன பாட்டில் வச்சாலே செடி நல்லா சூப்பராக வரும். வெற்றிகரமாக எல்லா செடியும் வந்து நட்டு வச்சாச்சு. நட்டு வச்சு எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். இந்த செடி வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்த மாதிரியே தெரியல. எங்கள் பக்கத்தில் நர்சரியில் வாங்கி நட்டு வச்ச மாதிரி இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நட்டு இந்த செடிங்களுக்கு வந்து நான் வந்து மழை தண்ணி கொடுக்க போகிறேன். மழை தண்ணியில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நான் எப்பவும் மழை வந்துச்சுன்னா தண்ணியை பிடிச்சி வச்சுக்குவேன். இதே மாதிரி புதுசாக எந்த செடி நட்டாலும் அந்த செடிங்களுக்கு வந்து நட்டு வச்ச உடனே மழை தண்ணி தான் கொடுப்பேன். இந்த வீடியோவில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேறு எந்த விஷயத்தையும் சொல்லலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் அடினியம் பிளான்ட் வளர்த்துருந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அடினியம் செடிகளை நான் வந்து காய வச்சிருப்பேனா இல்லைனா காப்பாற்றிருப்பேனான்ற விஷயத்தை நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி. பாய்.